வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட்ல ரீசெண்டா கார்பரேட் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு சில ஸ்டாக்கு வந்து பாசிட்டிவாகவும் ஒரு சில கம்பெனிஸ்க்கு கொஞ்சம் நெகட்டிவாகவும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா நிறைய ரிசர்ச் போம், எக்ஸாம்பிள் ஐசிஐசி டைரக்ட் ஆகட்டும், HDFC செக்யூரிட்டிஸ், ஒரு சில கம்பெனிஸ்க்கு வந்து ரிசர்ச் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க ஒரு டார்கெட் லெவலும் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல ஐசிஐசி டைரக்டும் அதே மாதிரி HDFC செக்யூரிட்டிஸும் ஒரு சில கம்பெனிஸ்க்கு வந்து டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்க, அது எப்ப ரீச் ஆகும், அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது HDFC செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ்க்கு வந்து ரிசர்ச் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப் கம்பெனிஸாக இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, ஃபெடரல் பேங்க் இருக்கு, கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் இருக்கு, IDFC லிமிடெட் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் தான். நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டாக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 260 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 285 கொடுத்துருக்காங்க. ஸோ 285 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா அக்குமுலேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரிசர்ச் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபெடரல் பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்துச்சு, நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இப்போ இதோட டார்கெட் வந்து 160 அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் அக்குமுலேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரிசர்ச் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா FMCGயோட ரிசல்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி கோத்ரேஜ் கன்சியூமரோட ரிசல்ட்ஸும் வரும். ஓரளவுக்கு இப்போ நெஸ்லே, இந்துஸ்தான் இதளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கு. ITCயும் வந்திருக்கு, அதுவும் ஓரளவுக்கு ஓகேன்ற அளவுக்கு தான் இருக்கு. ஸோ அதனால வந்து கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்டும் ஓரளவுக்கு டீசென்டான ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1120 கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் அக்குமுலேட் பண்ணலான்ற மாதிரி ரிசர்ச் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபைனலாக HDFC செக்யூரிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா IDFC லிமிடெட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கூடிய சீக்கிரம் வந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்கோட மெர்ஜ் ஆக போகுது. இந்த மெர்ஜரில் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15% வரைக்கும் இருக்கு. IDFC லிமிடெட் வாங்கினீங்க அப்படின்னா அது IDFC ஃபர்ஸ்ட் பேங்காக கன்வெர்ட் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு 15% ப்ராஃபிட் கிடைக்கிது, பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இப்போ 120 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட டார்கெட் வந்து 116 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஹியூஜ் டார்கெட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி இதை வந்து அக்குமுலேட் பண்ணுற அப்படின்றத அக்குமுலேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஐசிஐசி டைரக்ட். ஐசிஐசி டைரக்டை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம்க்கு அதாவது 1 இயர் ஹோல்டிங் ஸ்டாக்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இண்டோ கவுண்ட் ஆகட்டும், HCI இன்ஃப்ரா, நெக்ஸ்ட் HDFC பேங்க், இன்ஃபோசிஸ் கொடுத்துருக்காங்க. சோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம HDFC பேங்க் இன்ஃபோசிஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இண்டோ கவுண்ட், HCI இன்ஃப்ரா பத்தி நம்ம டீடைல்ஸ் பார்க்கல. அப்படி ஏதாச்சும் எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா நான் டீடைலாவே கொடுக்குறேன். நம்ம லாங் டைம் போர்ட்ஃபோலியோல டெஃபினட்டா கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் தான் வந்து இப்ப HDFC பேங்க்கும் இன்ஃபோசிஸ். இன்ஃபோசிஸ் வந்து இப்போ ஒரு நல்ல அட்ராக்டிவான வேல்யூஷன்ல கிடைச்சிட்டு இருக்கு. மார்க்கெட் ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு பாசிட்டிவா இல்லாதனால நியூட்ரலா கிடைச்சதுனால ஓரளவுக்கு இப்போ வந்து நல்ல கரெக்ஷன் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்ஃபோசிஸ் வந்து அக்குமுலேட் பண்றதுக்கு இப்போ ஒரு கரெக்டான டைம் தான். அதே மாதிரி HDFC பேங்க்லயும் வந்து FII வந்து கண்டினியூஸா செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓரளவுக்கு அதுவும் வந்து வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து இது வந்து ஸ்டேபிள் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ ரிசல்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்ஸாக தான் இருக்கு. ஏன்னா இப்போதான் வந்து HDFC பேங்க் வந்து HDFC லிமிடெட் கூட மெர்ஜ் ஆகி குவார்டர்லி ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதனால ப்ரீவியஸ் ரிசல்ட்ஸை கம்பேர் பண்ணால் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. இன்னும் ஒரு 2 quarters இந்த மாதிரி வெயிட் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். ஸோ இதோட டார்கெட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1500 வந்து HDFC பேங்க் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட டார்கெட் வந்து 2050 வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்ஃபோசிஸும் அதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா 1400 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1600 மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லாங் டைம் போர்ட்ஃபோலியோவை பொறுத்த வரைக்கும் HDFC பேங்க்கையும் இன்ஃபோசிஸையும் வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோன்னு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த நம்ம ஹோல்ட் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ், அதாவது லாங் டைம் போர்ட்ஃபோலியோவுக்கு ஹோல்ட் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்கையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இன்ஃபோசிஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்ஸுமே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா லம்சம் உள்ள வந்து பல்காகவே இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னால இந்த மாதிரி மார்க்கெட் ஃபால்ல ஸ்டாக் வந்து கரெக்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா SIP மோட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாலும் நமக்கு ஃபியூச்சர்ல வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஹெவியா ஃபால் ஆச்சு அப்படின்னா லம்சம் மோட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ரெகுலரா வந்து SIP மோட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹெல்த்தியான போர்ட்போலியோவை பில்ட் பண்றதுக்கு இது எல்லா வகையிலும் இந்த ஸ்டாக் வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கும்
ஐடிஎஃப்சி லிமிட்டடையும் வந்து மெர்ஜர் ரேஷியோ வந்து பார்த்துருந்தோம். இது என்ன ரேஷியோல மெர்ஜ் பண்ண போறாங்க, இதனால எவ்வளவு அட்வான்டேஜஸ் இருக்கு, அதை பத்தி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வீடியோவும் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி பெடரல் பேங்க்கையும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கையும் கம்பேர் பண்ணிருக்கோம். பெடரல் பேங்க் வந்து எந்த அளவுக்கு க்ரோத் ஆகிட்டு இருக்கு, இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்ற ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாவே டிஸ்கஸ் பண்ணதுனால நீங்க இதை பத்தி முன்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம சேனல்ல போய் பாத்தீங்கன்னா இதை பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்டும் இன்னும் ரிசல்ட்ஸ் வராமல் இருக்கு. ரிசல்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு டீசென்டான ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ எஃப்எம்சிஜியில் கண்டிப்பாக வந்து நம்ம லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டாக்காக தான் இருக்கு. இப்போ பார்த்த இந்த ஆறு ஸ்டாக்ல வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கேன். அதாவது லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவில் எஸ்ஐபிலையும் சரி லம்சம் ஒலியும் எந்த ஒரு டைம்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு உண்டான ஸ்டாக்ஸ் அப்படின்னா இன்ஃபோசிஸ் ஹெச்டிஎஃப்சியை கன்சிடர் பண்ணலாம். இந்த ரெண்டு ஸ்டாக்குமே வந்து நல்ல ஒரு வேல்யூஷன்ல இருக்கு. இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் பிஇ பார்த்தீங்க அப்படின்னா 23.92 இருக்கு, இதோட இண்டஸ்ட்ரி பிஇ 27 இருக்கு. ஸோ நல்ல ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் 17 தான் இருக்கு. ஸோ நல்ல ஒரு பிஇ ரேஷியோ தான். இது இமீடியட்டா ஒரு ரிட்டர்ன் கொடுத்துறாது இந்த ரெண்டு ஸ்டாக்குமே. நீங்க வாங்கி ஹோல்ட் பண்ணீங்கன்னா 2-3 இயர்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரிமைனிங் 4 ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபெடரல் பேங்க் வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்கு. ஃபெடரல் பேங்கை பொறுத்த வரைக்கும் இதோட பிஇ பார்த்தீங்கன்னா 9.41 இருக்கு, இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 13.44 இருக்கு. ஸோ இப்போ 146 இருந்தாலும் நல்ல ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் இருக்கும். ஸோ இந்த பேங்க்கும் வந்து நல்லா ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். இதை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇ 31 இருக்கும், இப்போ வந்து ஓரளவுக்கு 26 இருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து ஃபியூச்சர்ல நல்ல க்ரோத் இருக்கு. இவி செக்டர் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா க்ரோ ஆகுதோ எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட தேவையும் அந்த அளவுக்கு ஃபாஸ்டா க்ரோ ஆகும். அதனால ஃபியூச்சர்ல வந்து இந்த கம்பெனி வந்து ஃபாஸ்டா மேல போறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஐடிஎஃப்சி லிமிடெட் பொறுத்த வரைக்கும் இதோட பிஇ 28 இருக்கு. சோ மெர்ஜரப்ப பாத்தீங்க அப்படின்னா நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப ஒரு 15% ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி இருக்கு. சோ நீங்க வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க வாங்குறதுக்கு போல ஐடிஎஃப்சி லிமிடெட் வாங்கணும் அப்படின்னா அந்த கன்வர்சேஷன்ல நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போறது கோத்ரேஜ் கன்சூமர். கோத்ரேஜ் கன்சூமரை பொறுத்த வரைக்கும் பிஇ 56 இருக்கு. சோ இப்ப நம்ம பார்த்த ஸ்டாக்ஸ்லயே வந்து இதுதான் வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூவா இருக்கு, ரொம்ப காஸ்ட்லியாவும் இருக்கு. ஆனா இது லாங் டேர்முக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியதா. இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு ரிசல்ட்ஸ்ல ஃபால் ஆகுது, ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது, 52-week லோ வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இப்போ கொஞ்சம் வேல்யூஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. கரெக்டான டைம் பார்த்து இந்த ஸ்டாக்ல என்ட்ரி கொடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த ஸ்டாக்ஸ் அதாவது இன்ஃபோசிஸ் HDFC பேங்க் நீங்க எந்த டைமா இருந்தாலும் நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். ரிமைனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபெடரல் எக்ஸைட் ஐடிஎஃப்சி வந்து ஓரளவுக்கு மார்க்கெட் ஃபாலோ வச்சு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. கோத்ரேஜ் கன்சூமர் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு, வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட் அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்ற, என்ன ஸ்டாக் செல் பண்ற, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவெண்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பனா தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும், அதனால நீங்க உங்க ஃபினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.